பிரியமான சகோதரனை சகோதரியே மீண்டும் மற்றொரு வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம் இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சிந்தித்து வருகிறோம் இன்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் சிந்திப்போம் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் இது ஒரு அற்புதமான வாழ்த்துதல் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது ஆசியா என்பது நாம் பொதுவாக அழைக்கின்ற சின்ன ஆசியா பகுதியை குறிக்கிறது இந்த பகுதி இப்பொழுது துருக்கி நாடா இருக்கிறது இங்கே யோவான் தன்னுடைய பெயரோடு எந்த ஒரு பட்டத்தையும் இணைக்கவில்லை என்பதை கவனியுங்கள் இன்று மனிதர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் அநேக பட்டங்களை போட விரும்புகிறார்கள் ஆனால் இவர் தனக்கு இருந்த அப்போஸ்தல பட்டத்தையும் குறிக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அப்போஸ்னா யோவான் இந்த ஏழு சபைகளுக்கும் மிகவும் அறிமுகமான ஒருவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் இவர் எபேசு சபையிலே போதகராக இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பகுதியில் உள்ள சபைகளை அவர் கண்காணித்திருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை அடுத்ததாக உங்கள் கவனத்தை ஏழு என்ற வார்த்தையின் மீது திருப்ப விரும்புகிறேன் இந்த வசனத்திலே ஏழு சபைகள் ஏழு ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஏழு என்பதற்கு தேவனுடைய வார்த்தையிலே ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது இதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்கிறது யோவா நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கு அது மிகவும் தெரிந்த ஒரு காரியமாகவே இருந்திருக்கும் இன்றைய நாட்களிலே நமக்கு இதை குறித்து அவ்வளவாக தெரிகிறதில்லை இல்லை சிலர் தான் இது ராசியான எண் அது இது என்று சொல்வார்கள் நாம் அவ்வாறு பார்ப்பதில்லை இருந்தபோதிலும் இந்த ஏழு என்ற எண்ணிற்கு தேவனுடைய வார்த்தையிலே முக்கிய இடம் உண்டு இது பரிபூரணத்தை குறிக்கவில்லை ஆனால் முழுமையை குறிக்கிறது சில வேளைகளிலே இந்த முழுமை பரிபூரணத்தை குறிக்கிறது ஆனால் எப்பொழுதும் அவ்வாறு குறிப்பதில்லை ஏழு என்பது முழுமையானதைப் பற்றியும் மேலும் பிரதிநிதித்துவமான காரியத்தை பற்றியும் பேசுகிறது குறிப்பிட்ட முறைகளை பார்க்கும்பொழுது ஏழு என்பது தேவ உடன்படிக்கையின் காரியத்தோடும் இசுரவேலரோடு உள்ள காரியங்களை பற்றியும் சொல்கிறது உதாரணமாக ஓய்வு நாள் விருத்த சேதனம் தொழுகை இவையெல்லாமே ஏழாம் நாளாகிய கீழில் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை கவனித்திருக்கலாம் எரிகோ ஏழு முறை சுற்றி வரப்பட்டது குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த நாகமான் யோர்தானிலே போய் ஏழு முறை மூழ்கும்படியாக அறிவுறுத்தப்பட்டான் எயிப்தில் யோசேப்பின் காலத்திலே ஏழு ஆண்டு கால செழுமை ஏழு ஆண்டு கால பஞ்சம் அது மட்டுமல்ல நேபுகாத் நேச்சார் ஏழு ஆண்டுகள் புத்தி பேதலித்த நிலைமையிலே இருந்தார் புதிய ஏற்பாட்டிலே பேரின்ப வசனங்கள் அல்லது பாக்கியவான்கள் என்று சொல்லும் வசனங்கள் ஏழு உண்டு கர்த்தருடைய ஜபத்திலே ஏழு விண்ணப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் ஆம் அதிகாரத்திலே ஏழு ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இயேசு எய்சு கிறிஸ்து ஒருமுறை ஜனங்களை போஷித்தபோது ஏழு அப்பங்களை பயன்படுத்தினார் சில்வையிலே எய்சு கூறிய வசனங்கள் ஏழு வசனங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலேயும் ஏழு என்ற எண்ணை நாம் சாதாரணமாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது அல்லது இது தற்செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் எண்ணிவிடக்கூடாது ஏழு என்பது இந்த புத்தகத்தின் எண்ணாகும் இங்கே நான்காம் யோவான் ஏழு சபைகளுக்கு எழுதுகிறார் சரி மற்ற சபைகள் ஆசியாவிலே எங்கிருந்தன கொலோசே மெலேத்து துரோவா எராபோலி போன்ற பல இடங்களில் சபை இருந்ததை நாம் அறிகிறோம் இந்த எராபோலி என்பது லவோதிகேயா பட்டணத்திலிருந்து பத்து மைல் தூரத்திலே இருந்தது இன்னும் அது ஒரு இடமாகவே இருக்கிறது ஆனால் அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது ஏராப்போலியின் அழிவுகளை பார்க்கும்பொழுது அது ஒரு சிறந்த இடமாக முக்கியமாக விளங்கியிருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது மாறாக லவோதிகேயாவிலே காணப்படுகிற அழிவுகள் இன்னும் அதிக பகுதிகள் நிலத்திற்கு அடியிலே கிடக்கின்றன அவைகள் இன்னமும் தோண்டி எடுக்கப்படவில்லை யோவான் ஏழு சபைகளுக்கு எழுதும்படி நடத்தப்பட்டார் இந்த எராபோலி என்பது அந்த ஏழு சபைகளில் அடங்கவில்லை இது ஒரு முக்கியமான இடத்தை கிறிஸ்தவ உலகத்திலே பெற்றிருந்தாலும் நான்கு முந்தின சபைகள் அங்கே இருந்தபோதும் அந்த ஏழு சபைகளில் ஒரு இடத்தை இது பெறவில்லை இந்த நான்கு சபைகளின் அழிவுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது யோவான் ஏழு குறிப்பிட்ட சபைகளுக்கு மட்டுமே எழுதும்படி நடத்தப்பட்டார் ஏனென்றால் அவர் சபையின் முழு வரலாற்றையும் கொடுப்பதற்காகவும் அந்த சபைகளுக்கு பிரதிநிதிகள் போன்ற சபைகளுக்கு எழுதுவதற்காகவும் அவ்வாறு நடத்தப்பட்டார் ஆசியா என்பது லிதியா மைசியா காரியா மேலும் பிரிஜியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பை குறிக்கிறது இது ஆசியா என்ற கண்டத்தை குறிக்கவில்லை அதேபோல சின்ன ஆசியாவின் எல்லா பகுதியையும் உள்ளடக்கியதாகவும் இது காணப்படவில்லை சின்ன ஆசியா என்ற வார்த்தை கிறிஸ்துக்கு பின் நான்காவது நூற்றாண்டு வரை வழங்கப்படவில்லை ஆனால் இது சின்ன ஆசியாவின் பெரும் பகுதியை குறிப்பாக கடற்கரை ஓரப் பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது சரி இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இது நமக்கு முன்பாக திருத்துவத்தை கொண்டு வருகிறது ஏழு ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பின்னால் நாம் பார்க்க இருக்கிற ஏழு பொன் குத்து விளக்குகளோடு இது தொடர்புடையதாகவே இருக்கிறது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோருமானவர் என்ற வார்த்தைகள் தேவனுடைய நித்திய தன்மையையும் மாறாத தன்மையையும் பற்றி சொல்லுகின்றன இங்கே திருத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியங்கள் அடுத்த வசனத்திலே எய்சு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார் இது குமாரனாகிய தேவனை குறிக்கிறது அடுத்து ஏழு ஆவிகள் ஆவியானவரையும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோருமானவர் என்பது பிதாவாயி தேவனையும் குறிக்கிறதா இருக்கிறது இப்பொழுது விசேஷம் அதிகாரம் வசனங்களை வாசிக்கிறேன் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த இரண்டு வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாமங்களை நாம் பார்க்கிறோம் அதிலே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால் இதிலே ஏழு நாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன அவற்றை பற்றி முதலாக நாம் சற்றை சந்திப்போம் முதலாவதாக அவர் உண்மை உள்ள சாட்சி என்று அழைக்கப்படுகிறார் இந்த புத்தகத்தில் உள்ள சத்தியங்களுக்கு ஏசு கிறிஸ்து மட்டுமே நம்ப தகுந்த உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறார் இந்த அதிசயங்கள் எல்லாம் அவரை பற்றியவை அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார் நாம் மற்றவர்களை மற்ற மனிதர்களை நம்புவது கடினமான காரியம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை நாம் நம்ப முடியும் அருமையான சகோதரனே உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை குறித்த சந்தேகம் வர தேவையில்லை ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர் அவர் நம்ப தகுந்தவர் உங்கள் ஜபத்திற்கு பதில் வர பிந்துகிறதுனாலே என் ஜபத்தை அவர் கேட்கவில்லையோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர் உண்மை உள்ளவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிறவர் எனவே நீங்கள் கலங்காவிருங்கள் இரண்டாவதாக மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் என்று வாசிக்கிறோம் அவர் மறித்தவர்களிலிருந்து முதலிலே உயிரோடு எழுந்தவர் முதல் பிறந்தவர் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை உயிர்த்தெழுதலோடு தொடர்புள்ள அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது மறைத்தோர் உயிர்த்தெழுதலில் அவரே முதல் நபர் ஒருபொழுதும் மீண்டும் அவர் மறிக்க மாட்டார் இது ஒரு சிறந்த காரியம் இல்லையா மரணமாகிய வயிறு அவரை சுமந்தது அவர் அந்த மரணத்திலிருந்து வெளிவந்து ஜீவன் உள்ளவரானார் அவரை பொறுத்தமட்டில் கல்லறை அவருக்கு மரண வயிறு மைமையின் சரீரத்தோடு மரணத்திலிருந்து எழுந்து வந்தவர் இவரே வேறு ஒருவரும் இந்த வழியாக இதுவரை வந்ததில்லை ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் உயிர்த்தெழுதலில் அவரை பின்பற்றுவார்கள் அவரை போலவே உயிரோடு எழுவார்கள் அதனைத் தொடர்ந்து ரகசிய வருகை இருக்கும் உன்னத சிலோனிக்கிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எப்பொழுது பூமிக்கு வருவார் என்று வெளிப்படுத்தல் அடுத்ததாக சொல்லுகிறதே பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமானவர் என்று மூன்றாவது குறிப்பு சொல்கிறது இது ஆயிர வருட அரசாட்சியிலே அவர் பெறப்போகின்ற இறுதியான நிலைமையை பற்றி பேசுகிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை பாருங்கள் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரளினார் நான்காவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது நிகழ்கால வாக்கியம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே தொடர்ந்து தம்முடையவர்களோடு கூட அன்பு கூறுவார் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது வெளிப்படுத்தின சேஷம் நம்மை அதிகமாக பயன்படுத்த வேண்டியதில்லை ஏன் தெரியுமா இது நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த ஒருவரிடத்திலிருந்து வருகிறது ஏசு சிலுவையிலே அறையப்பட்டு மறித்த பொழுது மட்டும் நம்மிலே அன்பு கூறவில்லை இன்றும் அவர் நம்மிலே அன்பாகவே இருக்கிறார் இந்த நிமிடத்திலும் கூட இயேசு உங்களையும் நேசிக்கிறார் ஐந்தாவதாக தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகவும் முக்கியமானது இது ஒரு அடையாளம் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார் லேவியராமும் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று கூறிவிட்டு தொடர்ந்து நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் என்றும் தேவன் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவிலை மரித்தபொழுது தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அவர் மறித்தார் ஆகவே சிலர் இயேசுவின் ரத்தத்தை அற்புமாக எண்ணி அசட்டை பண்ணுவது போல நாம் செய்யக்கூடாது ஒரு அருமையான பாடலை வாசிக்கிறேன் சற்றே கவனிங்கள் இம்மான ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே எப்பாவ தேங்கும் அதனால் நிவர்த்தியாகுமே நான் நம்புவேன் நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மறித்தார் மறித்தார் பாவம் நீங்க சிலுவையில் உதிரம் சிந்தினார் அருமையானவர்களே எத்தனை அருமையான பாடல்கள் இல்லையா இது மீட்பின் பாடல் இது உங்களுக்கும் விருப்பமான ஒன்று என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போஸ் நான் பேதுரு இவ்வாறு தன் முதலாம் நிருபத்திலே முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களிலே கூறியிருக்கிறார் வாசிக்கிறேன் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவ்வாறு சிந்தப்பட்ட ரத்தத்தினால் அப்போஸ் பவுல் இளம் பிரசங்கியாராகிய தீமோதேவுக்கு இவ்வாறு எழுத முடிந்தது எப்படி எழுதுகிறார் ஒன்று தீமோதேயு இரண்டு ஐந்து பாருங்கள் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஆம் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டிருக்கிறார் இது எவ்வளவு அற்புதமான காரியம் இல்லையா ஆறாவதாக தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிகள் ஒருபொழுதும் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துடன் ஆளுகை செய்ய போகிறார்கள் ராஜா வருகிறார் என்று நாம் பாடல் பாடுகிறோம் இயேசு ராஜா வருகிறார் உண்மைதான் அவர் ராஜாவாக வரும்பொழுது அவர் பூமிக்கு வருவார் அப்பொழுது அவர் இங்கே வந்து எல்லா அநியாயத்தையும் கீழ்படுத்துவார் அவர் பூமிக்கு ராஜாவாக வரும் முன் அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார் அதை நாம் ரகசிய வருகை என்று அழைக்கிறோம் அப்பொழுது அவர் நம்முடைய இரட்சகராக வருவார் அவர் தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கு மனவாளனாக வருவார் அவர் தன்னுடைய சபைக்காக உயிரையும் கொடுத்து நேசித்தவர் அவர் நம்முடைய ஆத்மாவின் மீது அன்பு கொண்டவராய் வருகிறார் ஆகவே ராஜா வருவதை குறித்து நாம் திகழடைய வேண்டியதில்லை நாம் அவரோடு கொண்டிருக்கிற உறவு மிகவும் நெருக்கமானது அவர் என்னுடைய ரட்சகர் அவர் உங்களுடைய ரட்சகர் அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கவில்லை நம்மை ராஜ்யத்தின் ஆசாரியர்களாக்கியிருக்கிறார் நாம் அவரோடே ஆளுகை செய்வோம் இங்கே தம்முடைய பிதாவாயிய தேவனுக்கு முன்பாக என்று கூறப்பட்டிருக்கிறது இது நம்முடைய ஆர்வத்தை தூண்டும் ஒரு காரியமாயிருக்கிறது இங்கே அவர் எவ்வாறு கூறவில்லை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்று அவர் கூறவில்லை ஏனென்றால் அவர் இயேசுக்கு பிதாவாக இருக்கிறபடியினால் நம்முடைய பிதாவாக இல்லை என்றாகிறது நாம் மறுபறப்படையும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிறோம் என்பது உண்மைதான் நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரத்திலிருந்து பிறந்தவர்களாக மாறும்பொழுது அவ்வாறு ஆகிறோம் ஆனால் கிறிஸ்துவோ திருத்துவத்தில் நித்தியத்தில் இருக்கும் நிலையானது குமாரன் என்பதாகும் சரி ஏழாவதாக அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மகிமையும் வல்லமையும் எண்டெண்டைக்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நித்தியத்தை வலியுறுத்துகிறது இந்த வசனத்திலே ஆமேன் என்ற வார்த்தை வருகிறதை பாருங்கள் நாம் ஏசாயாவிலே பார்க்கிறது போல கிறிஸ்துவே ஆமேனாக இருக்கிறார் அவருடைய நாமம் இதுவாகவும் இருக்கிறது எய்சு கிறிஸ்துவே இந்த புத்தகத்தின் கருப்பொருளாகவும் லெக்காகவும் இருக்கிறார் இவரே எல்லா காரியங்களையும் இயக்குகிறவராகவும் எல்லா காரியங்களும் அவரை நோக்கி இயக்கப்படுகிறதாயும் இருக்கிறது ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நீண்ட நித்திய நோக்கமுடையவராயிருக்கிறார் எல்லாம் அவராலே படைக்கப்பட்டது மட்டுமல்ல எல்லாமே அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் அவருக்காகத்தான் இருக்கிறது சரி வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திற்கு வாருங்கள் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இங்கே இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று பார்க்கிறோம் இது கிறிஸ்துவின் தனிப்பட்ட வெளிப்படையான வருகையை குறித்து சொல்லுகிறது கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்படுவது அவர் வெளிப்படையாக சரீரத்தில் வெளிப்பட போகிறதை குறித்து சொல்கிறது அதை கண்களால் காண முடியும் நாம் அறிந்திருக்கிறது போல இயேசு சபையை உலகத்தினின்று ரகசிய எடுத்துக் பொழுது அவர் யாருக்கும் தோன்றுவதில்லை அவரை யாரும் பார்க்கவும் முடியாது அதை எவரும் பார்த்து விளக்கவும் முடியாது அந்த இரகசிய வருகையின் பொழுது அவர் பூமிக்கு வருவதில்லை விசுவாசிகளே மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு போவார்கள் ஏசு அப்பொழுது பூமிக்கு வருவாரானால் மத்திய ஆகாயத்தில் எதிர்கொண்டு சொல்வது என்பது நடக்காத காரியம் ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ரகசிய வருகையை பற்றியது அல்ல என்பதை தெளிவாக அறிய வேண்டும் பூமிக்கு அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறது குறித்துதான் இந்த வசனம் சொல்கிறது ஆம் கண்கள் யாவும் அவரை காணும் என்று வாசிக்கிறோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறித்து வலியுறுத்தி சொல்கிறது அது மட்டுமல்ல பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்கிறார் அதாவது பூமியில் உள்ள எல்லா இனத்தவரும் அவரின் நிமித்தம் தங்கள் மார்பில் அடித்துக் கொள்வார்கள் என்பது சிறந்த மொழியாக்கமாக இருக்கும் கிறிஸ்துவை புறக்கணித்த எல்லாருடைய விளைவும் இவ்வாறுதான் இருக்கப் போகிறது இந்த உலகம் அவரை காண விரும்பாதே ஆனால் அப்படியே ஆகும் ஆமேன் என்று வாசிக்கிறோம் ஆம் இது உண்மை என்று இது சொல்கிறது அருமையான நண்பரே அவர் அவ்வாறே செய்வார் இதை குறித்த தன்னுடைய முடிவை சிந்தையை அவர் மாற்றப்போவதில்லை ஏன் அவர் உண்மை உள்ளவர் அதே போலத்தான் அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் கலங்காதிருங்கள் விசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாம் சனத்தை பாருங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார் இந்த நாட்களிலே அநேக கடைகளிலே நாம் ஏ டு Z என்று வாசிக்கிறோம் இதன் பொருள் என்ன எல்லா காரியமும் அங்கே கிடைக்கும் என்பது இங்கே அல்பா ஒமேகா என்று சொல்லப்படுவது கிரேக்க மொழியின் ஆரம்ப எழுத்தும் இறுதி எழுத்துமான அல்பா ஒமேகா என்ற எழுத்துக்களை சொல்கிறது கிரேக்க மொழியிலே அல்பா என்பது முதல் எழுத்து ஒமேகா என்பது எழுத்துக்களிலிருந்து உங்களால் வார்த்தைகளை உருவாக்க முடியும் என்று அழைக்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் இவர் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தியவர் தேவனுடன் நம்மை தொடர்பு படுத்தும் கருவியாயிருக்கிறார் தேவனை சென்றடைவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நீங்கள் பிதாவின் இடத்துல செல்ல வேண்டுமென்றால் குமார் நாய் கிறிஸ்து வழியாகத்தான் செல்ல வேண்டும் இங்கே ஆரம்பமும் முடிவும் வலியுறுத்தப்படுகிறது ஆனால் கிரேக்க மொழி வேதத்திலே போல் சொல்லப்படவில்லை ஏன் ஏனென்றால் கிறிஸ்துவே ஆரம்பமாக இருக்கிறார் ஆரம்பம் ஏற்கனவே முடிந்துவிட்டது ஆனால் முடிவு இனிமேல் தான் வருகிறதா இருக்கிறது ஆகவே இந்த இடத்திலே ஒமேகா கிரேக்க மொழியில் சொல்லப்படவில்லை ஒரு நாளில் அவர் தேவனுடைய திட்டத்தை போகிறார் கிரேக்க வேத புஸ்தகத்திலே இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்கிறார் இது தேவனுடைய குமாரனுடைய நித்தியத்தையும் மாறாத தன்மையையும் குறிக்கிறது இது தொடர்பாக பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்கிறது ஆம் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் அவர் இன்றும் கலிலேயா கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமல்ல அவருடைய அடிப்படை பண்பிலே மாற்றமில்லை என்பதுதான் பொருள் அவர் மாறவில்லை அவர் மாறாதவர் அவரே ஆதியும் அந்தவமாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறார் அதேபோல நித்தியமானவராயும் இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதரனை சகோதரியே அவர் உங்கள் அருகே இருக்கிறார் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும் உங்கள் மனதின் பாரங்கள் அவருக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை உறுதிப்பட சொல்லுகிறது இருக்கிறவரும் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது அதாவது அவர் இப்பொழுது மகிமைப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார் இருந்தவரும் என்பது கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து சொல்கிறது அது மட்டுமல்ல வருகிறவருமாகிய என்பது எதிர்காலத்தை குறிக்கிறது இந்த பூமியின் மீது அவர் இறையாண்மையுள்ள கிறிஸ்துவாக வரப்போகின்ற இரண்டாம் வருகையை இது அர்த்தப்படுத்துகிறது நான்காம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை உள்ள பகுதி இந்த யோவானின் வாழ்த்துக்களையும் எய்சு கிறிஸ்துவின் வாழ்த்துறைகளையும் உடையதாயிருக்கிறது அவர் நம்மளே அன்பாயிருப்பதாக கூறியதை நினைவிலே கொள்ளுங்கள் எனவே இதை தொடர்ந்து வரும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் அன்படினாலே நீங்கள் அவர் சந்தோஷத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் கடந்து வர முடியும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ளாத ஒருவராக இருக்கலாம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவர் உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நித்திய நித்தியமாய் உங்களை அவரோடு வாழை செய்யவும் அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் இன்றே தர ஆயத்தம் அவரை நோக்கி ஜபிப்பீர்களா ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறேன் தண்டனை அனுபவிக்கும்படி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அதை இதுவரை விசுவாசியாத யாராவது இப்பொழுது இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று ஜபிப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நீர் பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகுப்புனே உடைய அன்பை குறித்தும் நீர் உண்மை உள்ளவர் என்பதை குறித்தும் நீர் மாறாதவர் என்பதை குறித்தும் நினைவுபடுத்தி நீர் அதற்கு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்துவிட்டோம் நீர் எங்களுக்காக நீர் நடத்த வேண்டும் என்று கெஞ்சிரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது துக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால் கத்தாவே அவருடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுதும் நீர் ஜீவிக்கிற ஆண்டவராயிருக்கிறீர் சர்வ வல்லமையுள்ள கருத்தராயிருக்கிறீர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிற இந்த உண்டைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை அவளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்